ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கணினி சுழற்சி முறையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 238 வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை சுழற்சி முறையில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான கிருஷ்ணனுண்ணி ஒதுக்கீடு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1408 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். கூட்டத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரும் ஈரோடு மாநகராட்சி ஆணையருமான சிவக்குமார், வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ்குமார் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தமிழக கடல்பகுதியில் தூண்டில் வளைவு அமைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வருவதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கிராமப்புற மக்களுக்கும் எளிதாக டிஜிட்டல் சேவைகள் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் கிளை அஞ்சலகம் துணை அஞ்சலகமாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் திறந்து வைத்தனர். அப்போது பேசிய அமைச்சர், தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தடை உத்தரவை ரத்து செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அதன் பிறகு தேவைப்படும் இடங்களில் தூண்டில் வளைவு அமைக்கப்படும் என்றார். நாமக்கல்லில் 1,03,321 பயனாளிகளுக்கு 303 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவடைந்த பணிகளை அமைச்சர் திறந்து வைத்தார். மேலும் அங்கு அமைக்கப்பட்டிருந்த அரசுத்துறை கண்காட்சி அரங்குகளையும் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், மதிவேந்தன் ஆகியோர் பார்வையிட்டனர். கடற்படை புத்தாக்கம் மற்றும் உள்நாட்டு மயமாக்கல் அமைப்பு இந்தியாவின் G20 தலைமையின் கீழ் ஸ்டார்ட் அப் 20 தொடக்க கூட்டத்தின்போது மருத்துவ கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளது. குறைந்த விலை டிஜிட்டல் ஸ்டெட்டாஸ்கோப், நெபிரோ ஸ்மார்ட் போர்ட்டபிள் நெபிலைசர் உள்ளிட்ட பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகள் காட்சி வைக்கப்பட்டிருந்தன. G20 ஷெர்பா அமிதாப் காந்த், நிதி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரி பரமேஸ்வரன் ஐயர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் கடற்படை அதிகாரிகளுடன் கலந்துரையாடினர். ஐதராபாத்தில் நடைபெற்று வரும் இந்த 2 நாள் நிகழ்ச்சியில் ஸ்டார்ட் அப் அமைப்புகளை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படும். பொது விநியோக திட்டத்தின் கீழ் செறிவூட்டப்பட்ட அரிசி பல்வேறு மாவட்டங்களில் உள்ள நியாயவிலைக் கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பான செய்திக்குறிப்பில், குழந்தைகள் வளர்ச்சித் திட்டம் மற்றும் மதிய உணவு திட்டத்திற்காக மத்திய அரசின் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டம் 3 நிலைகளில் வழங்கப்பட்டு வருவதாகவும், அறிமுக திட்டம் 2020 முதல் திருச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செறிவூட்டப்பட்ட அரிசியில் இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம், வைட்டமின் B12 ஆகிய நுண்ணூட்ட சத்துக்கள் இருப்பதால் ரத்தசோகை வராமல் காக்கும் என்றும், இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தெரிவித்துள்ளது. கல்வியில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பங்கு என்ற தலைப்பில் G20 கருத்தரங்கை வரும் 31 தேதி IIT சென்னை நடத்தவுள்ளது. G20 உறுப்பு நாடுகள் இடையே கல்வியில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை எவ்வாறு திறம்பட பயன்படுத்துவது குறித்த கொள்கைகளை அடையாளம் காண்பதே இதன் நோக்கமாகும் என்று அதன் இயக்குநர் காமகோடி தெரிவித்தார். இந்த கருத்தரங்கு 31 தேதி முதல் பிப்ரவரி 2 தேதி வரை நடைபெறவுள்ளதாக அவர் கூறினார். கருத்தரங்கை ஒட்டி IIT சென்னை ஆராய்ச்சி பூங்காவில் 50 அரங்குகளுடன் கூடிய கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள G20 மாநாட்டின் அறிவியல் 20 ஆலோசனைக் கூட்டத்தின்போது மதுக்கடைகளை திறக்க எந்த கட்டுப்பாடும் கிடையாது என மாவட்ட ஆட்சியர் வல்லவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் G20 மாநாடு சார்ந்த அறிவியல் 20 ஆலோசனைக் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய ஆட்சியர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மாநாட்டை சிறப்பாக நடத்த அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக கூறினார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் கருத்தரங்கம் நடைபெறும் இடம், வெளிநாட்டு பிரதிநிதிகள் தங்குமிடம் உட்பட 5 இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், இந்த பகுதிகளில் 144 தடை உத்தரவு வரும் 1 தேதி வரை அமலில் இருக்கும் எனவும் குறிப்பிட்டாா்.